பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்றும் நாளையும் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் இன்றும் நாளையும் காலை 9:30 மணி முதல் இரவு 10:40 மணி வரை இயக்கப்படும் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடற்கரை தாம்பரம் இடையே காலை 9:40 முதல் இரவு 11:59 மணி வரை இயக்கப்படும் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் தாம்பரம் கடற்கரை மார்க்கத்தில் காலை 10:30 மணி முதல் இரவு 11:40 மணி வரை இயக்கப்படும் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே காலை 10 மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, பல்லாவரம் மற்றும் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே இன்றும் நாளையும் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தாம்பரம் ரயில்வே யார்ட் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இன்றும் நாளையும் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் நலன் கருதி கடற்கரை, பல்லாவரம் மற்றும் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே இரு மார்க்கத்திலும் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 18வது நபராக ஆற்காடு சுரேஷின் உறவினரான பிரதீப் கைது செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு, ராமு, அருள், சிவசக்தி உள்பட 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். பின்னர் பெண் தாதாக்கள் மலர்கொடி, அஞ்சலை, வழக்கறிஞர் சிவா உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 18வது நபராக பெரம்பூரை சேர்ந்த பிரதீப்பை இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள பிரதீப் ஆற்காடு சுரேஷின் உறவினர் என கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை விசாரணை திருப்திகரமாக இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். சென்னை ஐலாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற ராஜேந்திர பாலாஜி ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிப்பதில் அரசியல் தலைவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை சரியான திசையில் செல்வதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் ஆளுக்கு ஒரு கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தால் சரியாக இருக்காது எனவும் தெரிவித்துள்ளார். காவல்துறை சரியான அணுகுமுறையில் தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையான குற்றவாளிகளுக்கு தான் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க எங்கிட்ட சொன்னாங்க. செம்மன் குவாரி முறைகேடு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினரின் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையான திமுக ஆட்சி காலத்தில் கனிமவளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினர் அரசு செம்மன் குவாரியை ஏலம் எடுத்து அளவுக்கு அதிகமாக செம்மன் எடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடி, அவரது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான 14 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கின் விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கரூரில் நிலமோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. விஜயபாஸ்கரை வாங்கல் காவல்துறையினர் 2வது முறையாக ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். பின்னர் கரூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஆஜர்படுத்தப்பட்டார். மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 2 நீதிபதி மகேஷ் பாபு முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். எம் ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமி சந்தேகத்துக்கு இடமான வகையில் உயிரிழந்த வழக்கில் 17 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இருவரும் கும்பகோணத்தில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கினர். அப்போது மாணவிக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டது. மருத்துவர்கள் பரிசோதித்த போது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவலர்கள் கல்லூரி மாணவரான 17 வயது சிறுவனை காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ராயபுரத்தில் இயங்கி வந்த மழைக்கால தேநீர் பந்தல் இரவோடு இரவாக அகற்றப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தேநீர் பந்தலை அகற்றப்பட்ட நிலையில் இனி ராயபுரத்தில் அடுத்தடுத்த தேநீர் பந்தல்கள் திறக்கப்படும் என்றும் ஜெயக்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
பயன்பெறும் மாணவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறையில் பள்ளி மாணவர்கள் குறும்படம் தயாரித்து வெளியிட்டுள்ளனர். காலை உணவு திட்டம் அண்மையில் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டம் நல்ல பலன் தரும் வகையில் இருப்பதாக தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் விளக்கினர். இந்த குறும்படத்தில் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். அருகே ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்தனர். ஆதிரங்க மங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஆடிவெள்ளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வரிசையாக அமர்ந்து திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர். மகாதீபாரதனையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற பழனி தண்டாயுதபாணி சாமி கோயிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. கடந்த 31 நாட்களில் அந்த கோயிலின் உண்டியல்கள் நிரப்பப்பட்டன. உண்டியல்களில் இருந்த பணம் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டன. ரொக்கமாக 2,78,00,000 ரூபாயும் 953 கிராம் தங்கம், 20 கிலோ வெள்ளிப் பொருட்களும், 2,085 வெளிநாட்டு கரன்சிகளும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்தன. கல்லூரி மாணவ மாணவியர் திரளானோர் பணம் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். மாவட்டம் கூடலூரில் மழை காரணமாக சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. கடந்த 1 வார காலமாக கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கூடலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காவல் நிலையம் செல்லும் சாலையில் ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. போக்குவரத்து அதிகமாக காணப்படும் அச்சாலையில் மரம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அருகிலிருந்த மின்கம்பமும் சரிந்து விழுந்ததால் அங்கு வந்த மின்சாரத்துறையினர் உடனடியாக மின்சார விநியோகத்தை நிறுத்தினர். மரம் விழுந்ததில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று சேதமடைந்தது. உடனடியாக பகுதிக்கு வந்த தீயணைப்புப் படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மரத்தை வெட்டி அகற்றினர். உதகை அருகே நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை சுற்றுவட்டாரத்தில் காலை முதலே பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் எடக்காடு பாதகண்டி பகுதியில் பிரதான சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. 30 அடி உயரம் கொண்ட மண் திட்டு மழையில் கரைந்து சாலையில் விழுந்தது. இதனால் அச்சாலை வழியாக பயணித்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் 1 மணி நேரமாக போராடி மண் சரிவை அப்புறப்படுத்தினர். அதன்பின் அந்த வழியாக போக்குவரத்து சீரானது. மண் திட்டுகளின் ஓரத்தில் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.